இனிய நாமத்தினால் இந்த காலை வேலைக்காய் உங்களை நான் ஓயல் சார்பாக வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான தியான தலைப்பு, உடன்படிக்கையின் தேவன் என்னோடு இருக்கும் தேவன். ஆம், உடன்படிக்கையின் தேவன் என்னோடு இருக்கும் தேவன். இதற்காய் நாம் எடுத்துக்கொள்ளும் தியான வசனம் விடுதலை பயணத்தின் நூல் 34:10. அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஓர் உடன்படிக்கை செய்கிறேன், எந்த நாட்டிலும் எந்த மக்கள் இனத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்கள் இனத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர், ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன். ஆமேன். பாருங்க, தெய்வமே, யெகோவா தேவனே, அண்ட சராசரங்களை தன் வார்த்தையினால் உண்டாக்கி ஆளுகை செய்யக்கூடிய தேவன் சாதாரண ஒரு மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். தான் நேசித்த, தான் அன்பு கூர்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உலகத்தில் உள்ள மக்களை காட்டிலும் அவர் அதிகமாய் நேசித்தபடியினால் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் மோசையோடு செய்கிறார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை மோசையோடு புதுப்பிக்கிறார். அந்த உடன்படிக்கையின் தேவன் இன்று என்னோடு இருக்கும் தேவன். ஆம், நான் மோசேயினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த விடுதலை பயண நூல் 1 கடைசி வசனங்களில் வாசிக்கிறோம், எகிப்து மன்னன் பார்வோனனுடைய ராஜா அந்த நாட்டில் உள்ள ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி விடாதபடிக்கு மருத்துவச்சிக்கெல்லாம் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று போடும்படி மருத்துவச்சிக்கு கட்டளை இடுகிறார். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த 2 தொடக்கத்துல வாசிக்கிறோம், 2 மோசேயினுடைய அம்மா அப்பா லேவி குடும்பத்தாரில் 2 திருமணத்தை பண்ணி வச்சு அவளை கர்ப்பவதி ஆக்கி ஒரு ஆண் குழந்தையும் பெற வைக்கிறார். உடன்படிக்கையின் தேவன் என்னோடு இருக்கிறார். அன்று மோசையோடு இருந்த தேவன் இன்று நம்மோடும் இருக்கிறார். அப்படி பிறந்த மோசே 3 ஒழித்து வைக்கப்படுகிறார். தேவனுடைய தயவால் உடன்படிக்கையின் தேவன் மோசையோடு இருந்தபடியினால் 3 ஒழித்து வைக்கப்பட்ட, மறைத்து வைக்கப்பட்ட மோசையை ஒரு சிறிய கூடையில் வைத்து அந்த பார்வோனினுடைய மகள் குளிக்க வர்ற வரைக்கும் அந்த குழந்தையை அவங்க என்ன செய்யறாங்கன்னா பாதுகாத்து வச்சு ஆத்துல விடுறாங்க, தண்ணீர்ல விடுறாங்க. குளிக்க வந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அந்த இளவரசி மோசையை எடுத்துட்டு, எந்த ராஜா ஆண் குழந்தையை கொல்லும்படி, எந்த ராஜா இஸ்ரவேல் வம்சமே தலைக்க கூடாதுன்னு கட்டளையிட்டாரோ அந்த ராஜாவினுடைய சொந்த குமாரத்தியே, மகளையே, மோசேயை தன் வீட்டுக்கு ராஜகுமாரனாக எடுத்து போகிறார். உடன்படிக்கையின் தேவன் மோசையோடு இருந்தது போல் உடன்படிக்கையின் தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார். எந்த ராஜாவின் கட்டளை நிறைவேறதுக்கு அந்த சமூகம் காத்திருந்ததோ அந்த ராஜாவின் வீட்டுக்குள்ளேயே மோசேயை கொண்டு போய், மோசேயை அந்த ராணியே தன் சொந்த குமாரனாக, இளவரசனாக வளர்க்கிறார். அடுத்த ஆண்டவருடைய உடன்படிக்கையின் தேவனுடைய அநாதி தீர்மானம் பாருங்க, அநாதி திட்டம் பாருங்க. மோசேயினுடைய சொந்த தாயாரே மோசேக்கு செவிலி தாயாக அழைத்து போகப்படுகிறார். உடன்படிக்கையின் தேவன் இன்று நம்மோடும் இருக்கிறார். பாருங்க, 40 மோசையோடு இருந்து ஆண்டவர் எல்லா கலைகளையும் மொழிகளையும் பயிற்சியிலையும் நல்ல ஒரு வீரனாக மாற்றி அவரை ஒரு நல்ல ஒரு புருஷனாக மாற்றுகிறார். ஆனாலும் ஆண்டவர் மோசே தன்னுடைய சொந்த பலத்தில் ஜெயம் கொள்ளாதபடி, மோசே தன்னுடைய சொந்த மூளையில் பலன் அடையாதபடிக்கு
ஓரேப்பு மலைக்கு 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனாயிருக்கிறார் மாற்றுகிறார். ஆனாலும் இன்று உடன் மோசையோடு இருந்தது போல் நம்மோடும் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை கொண்ட நம்ம தேவ ஜனம் இன்று இந்த நாட்களிலும் எதெல்லாம் நமக்கு எதிராய் நடக்கணும் எதெல்லாம் நமக்கு எதிராய் நடக்கும் என்று இந்த உலகம் தீர்மானிக்கிறதோ அத்தனை தீமைகளிலும் தேவன் நம்மோடு இருந்து எனக்குள் இருக்கும் இறைவன் என் தேவை என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற தகப்பனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை கொண்டிருந்த அருமையான ஜனம் நாம். இந்த வாக்குத்தத்தத்தின் தேவன் உடன்படிக்கையின் தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நெருக்கடியான காலங்களில் நீர் என்னோடு இருந்து எதெல்லாம் எனக்கு எதிராய் இருந்ததோ அவைகளை எல்லாம் என் சார்பாய் மாற்றி என்னை ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நான் உம்மோடு பயணிக்க எனது பயணத்தில் நீர் இருக்க என்னை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கேட்டவற்றை சிந்திப்போம், வாழ்வாக்குவோம்.